வான்வெளியில காணுகிற முழு நிலவு என்பது ஆசிரியர். அந்த முழு நிலவு கூட மொய்த்து நிற்கக்கூடிய நட்சத்திர கூட்டம் என்பது மாணாக்கர். இதில் என்னங்க அவ்வளோ சிறப்பு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைத்து பார்க்கலாம். ரொம்ப ஆழமாக நீங்கள் அதை சிந்தித்து பார்த்தீங்கன்னா ஒரு நுட்பமான கருத்து என்னன்னு கேட்டால், ஒரு இந்த நிலவு தோன்றி நிற்கும் பொழுது அந்த உடன் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் மின்னுவதை பார்க்கிறோம். இதே சூரியன் வந்து விட்டால் நட்சத்திரங்கள் இருக்குமிடம் இல்லாமல் அவங்க தான் இருக்கும், அந்த ஒளி இருப்பது தெரியாமல் அடங்கி நின்றுடும். அப்போ இதன் வழியாக உணர்த்துவது என்ன கேட்டால், ஒரு நல்ல ஆசிரியன் என்பவன் தான் வாழும் காலத்திலேயே தன் மாணாக்கர் அந்த உலகத்துக்கு வெளிப்பட வேண்டும். அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் இருந்தார், அவர் போன பிறகு தாங்க ஒரு இன்னொருத்தர் வந்தார், அப்படி இருக்கக்கூடாது. அது ஆசிரியருக்கான அழகு அல்ல. தான் இருக்கும் பொழுதே தன் மாணாக்கன் சிறந்து விளங்குவதை உலகுக்கு காட்டணுங்க, அதுதான் சிறந்த ஆசிரியருக்கான சிறப்பு. அந்த ஊமை தான் இங்கே சொல்றார், ஒரு நிலவு இருக்கிறது, ஆயிரம் நட்சத்திரங்கள் மின்னுகின்றன. அது மாதிரி தான் ஆசிரியன் என்பவன் இருக்கும் பொழுதே அவன் மாணாக்கரும் மின்ன வேண்டும். இந்த உவமையை இங்க காட்டியிருக்கிற இதை நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு வரலாற்று நிகழ்வு, நடந்த நிகழ்வு. நம்முடைய ஏற்கனவே வகுப்பில் ஏதாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்க கூடும், இருப்பினும் மீண்டும் ஒரு முறை அதை நினைவில் வைத்து கொள்ளலாம். நம்முடைய சிவஞான முனிவர், அவருடைய மாணாக்கர் கச்சியப்ப முனிவர். சிவஞான முனிவருடைய மாணவர் கச்சியப்ப முனிவர், இருவரும் காஞ்சிபுரத்தில் தங்கியிருக்கிறாங்க. அப்போ காஞ்சி புராணத்தை முனிவர் அருள் செய்கிறார், அந்த நூலுக்கான அரங்கேற்றம் நடைபெறுகிறது. அப்படி நடைபெறுகிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அவையோர்கள் எல்லாரும் அமர்ந்திருக்க இவர் நூலை தொடங்குகிறார். முதல் பாட்டு தில்லை சிற்றம்பல பெருமானுக்கு வணக்கம் சொல்கிறார். உடனே அங்கிருப்பவர்களெல்லாம் நிறுத்தும் அப்படின்னா, நின்னாச்சு என்னன்னு கேட்டார். நீங்கள் எந்த ஊர் புராணம் பாடுகிறீர்? காஞ்சி புராணம் பாடுகிறேன். எங்கள் காஞ்சிபுரா எங்கள் நகராகிய காஞ்சியை பாடுகிற நீங்கள் ஏன் தில்லை பாட்டை எடுத்து தொடங்குறீங்க? காஞ்சி புராணம் பாடும்போது காஞ்சிபுரத்தில் வச்சு ஏகாம்பரநாதரை எல்லாம் வணங்கி பாடணும், அதை விட்டு தில்லை சிற்றம்பலவரை சொல்லி நீங்கள் எப்படிங்க பாடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவர் நினைத்திருந்தால் அப்போவே பதில் சொல்லியிருக்கலாம். இதற்கான பதிலை நாளை என் மாணாக்கன் கூறுவான்னு அன்னைக்கு கூட அந்த நிகழ்வு நிறைவு பெற்றுவிட்டது. அடுத்த நாள் காலை அவை கூடியது. இப்படி தானுங்க நூலையே, ஒரு நூலை நீங்கள் அரங்கேற்றம் பண்ணணும்னா அவையில் உட்கார்ந்து அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்ன பிறகு தான் சரி இந்த நூலை அச்சிடலாம் வெளியிடலாம் அப்படின்ற அனுமதி. எப்போ? அன்றைய காலத்தில். இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை, எனக்கு தோணுச்சுன்னா நான் பாட்டு எழுதி யாராவது ஸ்பான்சர் கிடச்சா அடித்து போட்டு தள்ளி போயிட்டே இருக்கலாம், ஆனால் அது ஒரு நூல் ஆகிடும். அதை யாரோ ஒருத்தன் பேசி என்ன வேணாலும் பேசிகிட்டு உட்காந்துக்கலாம். இதுதான் இன்றைய காலம் இருக்கிறது. எனவே என்ன கேட்டால் கருத்துரிமை, என் சொல் உரிமை, பேச்சுரிமை அப்படின்னு வந்துருச்சுங்க. என்ன வேணாலும் பேசலாம், அது பேச்சுரிமை. எது பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, இது நான் நினச்சதெல்லாம் பேசுவேன், அது கேட்டால் பேச்சுரிமை அப்படிங்கிற காலம் இன்னைக்கு மாறி கிடக்குதுங்க. ஆனால் ஒரு நூலை அரங்கேற்றம் செய்யணும்னா அந்த அவையோர்கள் புலவர்கள் அவங்க அனுமதி கொடுத்தா தான் அது அச்சில ஏற்றி வெளியே வரும். அடுத்த நாள் அவை கூடியது, எல்லாரும் வந்தாங்க. சிவஞான முனிவருடைய மாணவர் கச்சியப்ப முனிவர் வந்து நிற்கிறார். அவையோருக்கு வணக்கம் சொன்னார். இந்த ஏகாம்பரநாதருடைய திருக்கோயிலில் திருமறை விண்ணப்பம் செய்கிற ஓதுவார் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டார். இருக்கிறாரே அப்படின்னாங்க. அவரை வர சொல்லுங்க அப்படின்னு. எனவே ஆட்களை அனுப்புனாங்க, அவங்க போனாங்க. ஓதுவார் அப்படிங்கிற அவரை அழைத்து வந்தாங்க. இப்போ ஓதுவா மூர்த்திகள் வந்தாச்சு. அவரை பார்த்து, நீர் எங்கு பணியாற்றுகிறீர்? ஏகாம்பரநாதத்தை பணியாற்றுகிறேன். சரி, எங்கே? காஞ்சிபுரா தலத்தினுடைய தேவாரம் ஒன்றை பாடும் அப்படின்னு சொன்னார். அவருடைய திருச்சிற்றம்பலம் சொன்னார், நிறுத்தும் அப்படின்னார். நான் காஞ்சி பாட்டு தானே பாட சொன்னேன்,
நீர் ஏங்க திருச்சிற்றம்பலம் சொன்னீர் அப்படின்னார். அப்போ அவர் சொன்னார், இல்லை இந்த மாதிரி திருமுறைகள் மீட்டு எடுக்கப்பட்ட இடம், அதனால் தில்லையை சொல்வது மரபு, எனவே சொல்லி தொடங்கினேன்னார். இதுதான் இந்த நூலுக்கான பதில்னு சொன்னார். இதில் என்ன சிறப்புனா, அதை ஆசிரியரே சொல்லியிருக்கலாம், ஆனால் ஆசிரியர் அதை சொல்லலைங்க, தன் மாணாக்கன் இந்த உலகம் அறிய வேண்டும் என்று கருது. நீங்கள் உண்மையிலேயே பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா, பல தல புராணம் பாடியவர் கச்சியப்ப முனிவர் தான். பேரூர் புராணம் அவர் தான் பாடினார், ஆனைக்கா புராணம் அவர் தான் பாடினார், திரு தணிகை புராணம் அவர் தான் பாடியிருக்கிறாருங்க. பல தலங்கள், ஐயோ நான் சொல்ல முக்கியமான சில புராணம்னு, இந்த மூணு ரொம்ப முக்கியமாக, கச்சியப்ப முனிவருடைய புராணங்களில் மிக இன்றியமையாத புராணங்கள் மூன்று. ஒன்று தணிகை புராணம், இன்னொன்று பேரூர் புராணம், இன்னொன்று ஆனைக்காவு அருளிய ஆனைக்கா புராணம். ரொம்ப மூணு இன்றியமையாது. பல தலங்களுக்கு பல புராணங்கள், எல்லாம் ஆயிரக்கணக்கான பாட்டு ஒவ்வொரு புராணங்கள். அப்போ அந்த மாணாக்கனை தான் வாழ்கிற காலத்திலேயே உலகத்துக்கு அறிவிக்கிறார் பாருங்க, அதுதான் ஆசிரியனுடைய அன்பு, அதுதான் அவருடைய சிறப்பு. இதுதான் நீங்கள் நினைந்து பார்க்கக்கூடிய. பெரும்பாலும் நீங்களாம் நம்ம காலத்தில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, ஒரு 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 தலைமை இடத்துக்கு வந்து உட்காந்தாச்சுன்னா அந்த இடத்த நகராமல் பார்த்துக்கிறதுக்கு தான் எல்லோரும் முயற்சி பண்ணுவாங்க. சீட்டில் உட்காந்தாச்சுன்னா நம்ம தான் சாகிற வரைக்கும் இந்த சீட்டில் இருக்கணும், அடுத்தாலும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக பார்த்துட்ருப்பாங்க. எல்லா இடத்துலையும் பார்க்குறவங்க, அது ஆன்மீகமாக இருந்தேனுங்க அரசியலாக இருந்தேன்னு, எல்லா இடமும் அப்படி தான் இருக்குது. அதில் ஒன்றும் வேறுபாடெல்லாம் ஒன்றையும் காணலை, எல்லா இடமும் அப்படித்தான் இருக்குது. நம்ம வந்தால் நம்ம மாணாக்கன் அவன் வரட்டும், மேலே அவனுக்கு ஒரு சிறப்பு கிடைக்கட்டும், அப்படி தன்னை விட அவன் வளர்ந்து வந்தால் மகிழ்ச்சி அடைய வேண்டியது தானே அப்படிங்கிற எண்ணம் என்பது நாம் இருக்கிற இந்த காலத்தை கொஞ்சம் குறைந்து இருக்கிறது. ஆனால் அன்றைய காலங்களில் அப்படி மிகுதியான அன்புடையவர்கள். நீங்கள் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய மாணவர் தான் உவேசா. ஆனால் உவேசாவுக்கு தான் தமிழ் தாத்தான்னு பேர். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நீங்கள் உவேசாவை கேட்டால் தாங்க தெரியும். அவருடைய வரலாற்றை படித்தீங்கன்னா தான் தெரியும். அது கூட அவருடைய மாணாக்கர். இப்படி மாணவர் ஆசிரியர், மாணவர் ஆசிரியர் என்கிற ஒரு மரபு இருக்கு பாருங்க. பழைய நூல்களை படித்து பார்த்தா தெரியும். அப்படி படித்து பார்த்தீங்கன்னா தான் அந்த ஆசிரியருக்கு மாணாக்கருக்கும் இருந்த உறவு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்றைய காலம் அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி ஆசிரியருக்கும் மாணாக்கருக்குமான உறவு பழுதுபட்டு இருக்கிற காலம் இப்போ நம்ம வாழ்கிற காலம். இன்னைக்கு ஆசிரிய பணி என்பது ரொம்ப கடினமான பணியாயிருச்சு. மாணவனாக இருப்பது எளிது, வாத்தியாராக இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன், பள்ளிக்கூடத்தில் போய் வாத்தியார் போய் பையனை மிரட்டுறான்னு தெரிஞ்சால் போச்சுங்க, அவர் வேலை போச்சு. அந்த மாதிரி உனக்கு காலம் மாறி போச்சு. இன்னைக்கு கடினமான அரசு என்ன கேட்கும், ஏன் மாணவன் பாஸ் ஆகலைன்னு கேட்கும். இவன் பாஸ் பண்ண பாடம் நடத்தினா ஒழுங்காக பாடம் கவனிக்க மாட்டான், ஏண்டா கவனிக்கலன்னு கேட்டால் போச்சுங்க, அவன் சண்டைக்கு வந்துடுவான். சார் நீங்கள் பாட்டு நடத்துங்க, நான் பார்த்தா என்ன பார்க்கல என்ன அப்படிமா, இது ஏன்டா ஒழுங்காக இருந்தால் இருந்தால் இல்லைச்சு வெளியே போடான்னு சொன்னீங்கன்னா போச்சு, உங்களுக்கு முடிச்சு சாயந்தரம் நீங்கள் விட்டு போக முடியாது. இப்படிப்பட்ட காலச்சூழல் இன்றைய காலம் ஆகிப்போச்சுங்க. ஆனால் அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஆசிரியர் ஒரு மாணாக்கர் அப்படிங்கிற அந்த உறவு மிக வலிமையான உறவுங்க, உயர்ந்த உறவாக இருக்கக்கூடிய ஒன்று.